ஹாய் உயிர்மை டிவி நேர்களே, இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பார்க்க போகிற படம் கூஸ்பம்ப்ஸ். இது வந்து அமெரிக்காவில் பிரபலமான நாவல், அதாவது பல தொகுதியில் வெளிவந்துச்சு. இதை ஆர்எல் ஸ்டின் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஹாலோவோன் நைட் அப்படின்னு கான்செப்ட் கொண்ட இந்த கூஸ்பம்ப்ஸ் சீரியஸ் ஹாலோவோன் நைட் அன்றைக்கே ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இதை டேரக்டர் மைண்ட்லேயே வச்சிருக்காரு. அன்றைக்கி நைட்டே இந்த படமும் ரிலீஸ் ஆகிருக்கு. இது எல்லாத்துக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸும் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். இது அமெரிக்காவோட டெலிசீரியஸாக பேசப்பட்டாலுமே கூட உலகம் முழுவதும் இது பரவலாக பேசப்பட்டுச்சுன்னு தான் சொல்லணும். பின்னர் இதோட அடுத்த கட்டமாக இது 2015 ஹாலிவுட்டில் படமாக்கப்பட்டுச்சு. இதை ராப் லெட்டர்மேன் வந்து எழுதி இயக்கியிருந்தார். அதுக்கப்புறம் 2 வருட இடைவெளிக்கு அப்புறம் கூஸ்பம்ப்ஸ் 2 இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அதாவது இந்த கதையோட மையக்கருத்து என்னன்னா, புத்தகங்களில் இருக்கக்கூடிய கற்பனை கதாபாத்திரங்கள் எல்லாமே நம்ம நிஜ உலகில் நடக்க ஆரம்பிக்கும். அதன் விளைவு என்ன அப்படிங்கிறதான் இந்த படத்தோட மையக்கருத்து. அதாவது ஹாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் 80% மேலே வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் தான் வந்து படமாக்கப்படும். ஆனால் தமிழை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. தமிழ் சினிமா வந்து நிறைய கதை களம் அதை வந்து ரிப்பீட்டேஷனாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வெறும் கதை இருக்கும், ஒரு நாட்டு இருக்கும், அது பின்னாடி டெவலப் பண்ணி போயிட்டே இருப்பாங்க, அதோட டீட்டெயில்ஸ் தருவாங்க. தமிழ் மற்றும் இந்தியன் சினிமாவில் இப்போ தான் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி வெளியில் வந்திருக்குன்னு சொல்லலாம். ராஜமௌலி எடுத்த நானியா இருக்கட்டும், சங்கர் எடுத்த ரோபோவாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷனோட ஒரு ஜேர்னர். இருந்தாலுமே கூட இதை வந்து டே டு டே லைஃப்பில் மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. இது இந்தியன் சினிமா கொஞ்சம் கம்மின்னு தான் சொல்லலாம். டெக்னாலஜியில் எவ்வளோ தான் ஹாலிவுட் வளர்ந்துருந்தாலுமே கூட நம்ம அதுக்கு இன்னும் தகுதி ஆகலன்னு கூட சொல்லலாம். கூஸ்பம்ப்ஸோட ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எழுதப்பட்ட எல்லா கதாபாத்திரங்களும் உயிர் பெற்றும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, அதை எப்படி சரி பண்ணாங்க அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கதை. 2வது பார்ட்டில் சாப்பி மட்டும் வெளியில் வந்துடும், அதாவது அதுதான் முக்கியமான கேரக்டர். அந்த டெலிசீரியஸ்லேயே சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு டெலிசீரியஸ் ஸ்டார்ட் பண்ணையிலே பார்த்தவங்களுக்கு தெரியும், சாப்பியை வச்சுட்டு அந்த ஆத்தர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ கொடுப்பாரு. அது எப்போவுமே எல்லா சீரியஸ்லேயுமே அது நடந்துச்சு. அதே மாதிரி தான் இந்த சாப்பிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. ஏன்னா உண்மையாலுமே அந்த கதையில் வந்து சாப்பியை மட்டும்தான் ஃபஸ்ட்டாக வச்சு எழுதியிருக்காரு. இந்த சாப்பிக்கு வந்து ஒரு பவர் இருக்கும், அதாவது எந்த பொருளுக்கும் உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு பவர் சாப்பி இருக்கும். அப்படி தான் அந்த எழுத்தாளரும் அதை கற்பனை பண்ணி எழுதியிருப்பார். அது ரொம்பவே அதில் வேலை செஞ்சிருக்கு. இந்த கதையில சாப்பி வந்து ஹாலோவோன் நைட்ல, அதாவது மக்கள் ஏற்படுத்துற கற்பனை பேய் கதாபாத்திரங்கள் எல்லாத்தையுமே உயிர் கொடுக்குது. அதுக்கப்புறம் எப்படி அதை வந்து கதையை இயக்குனர் கொண்டு போனாரு அப்படிங்கறத அந்த படம் உண்மையாலுமே என்டர்டெயின்மெண்டா இருந்துச்சு. ஆனா அந்த படம் ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்த யதார்த்தங்களை வந்து கொஞ்சம் பிரதிபலிக்கல. பட் இருந்தாலுமே கூட இது ஒரு ஃபேமிலி நல்ல என்டர்டெயின்மெண்ட், சில்ட்ரன் மூவியா அது எழுதப்பட்டாலுமே கூட எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படமா தான் இருக்கும். கண்டிப்பா போய் தியேட்டர்ல பாருங்க. தொடர்ந்து உயிர்மை டிவியோட வீடியோஸை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனடி அப்டேட்ஸை பெற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.